இப்பொழுதும் அல்ஹாபில் மௌலவி உமர் ரிதுவான் ஹஜ்ரத் அவர்கள் பயான் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சாதாத்து மார்களே, தங்கைக்குரிய அவலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க பாரம்பரிய சின்னத்தில் தன்னை இருவழி பாதையிலேயும் தாய் வழிப்பாதையிலையும் தந்தை வழிப்பாதையிலையும் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொண்டு இணைத்துக் கொண்ட மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்ல உபதேசங்களை கேட்க அதன்படி செயல்பட அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் தோன்றிய இறை நேச செல்வர்களில் இன்றளவும் அல்ல என்றளவும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னத நிலையை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்குண்டான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது அதை அவர்களே சொல்லி காட்டுவார்கள். எல்லா வழிமாறுகளுக்குமே ஒரு அடிச்சுவடு ஒன்று இருந்தது. ஆனால் இன்னி அல கதமின் நபி பத்ரில் கமாலி, பரிபூரணம் விளங்குகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத கமலத்தை நான் பிடித்ததால், அந்த அடிச்சுவடில் நான் வந்ததால் எனக்கு அல்லாஹ் அனைத்தையும் வழங்கினான் என்று சொன்னார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்ததால், அவர்களது அந்த பாத கமலத்தில் தன்னை பதித்துக் கொண்டதால், இவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிறப்பை பெற்றார்களோ நுபுவத்தில், விலாயத்தில் ஹௌதனா மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறப்பை பெறுகிறார்கள். முன்பு பேசிய தங்கைக்குரிய ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், கூனு மஅஸ் சாதிகீன், மெய்யாளர்களுடன் நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான். அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆஹதத்னி உம்மி அல்லா அலாசிம அல்லா அஸால முலாசிம சிதக், என் உம்மா எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள், ஒரு வாக்கை எடுத்தார்கள். எப்படி தெரியுமா? மகனே, எந்த ஒரு சூழலிலேயும் நீ சிதுக்கை விட்டு மாறிவிடக் கூடாது, மெய்யாளராக நீ இருக்க வேண்டும் என்று என் உம்மா என் இளம் பிராயத்திலேயே என்னிடத்தில் வாக்குறுதி பெற்றார்கள். என் தாயினுடைய அந்த பரிசுத்தமான வாக்கை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றுகிற பாக்கியத்தை கொடுத்தான். சிதுக்கு என்னுள் தேய் போய்ந்திருந்தது, நான் சாதிக்காக இருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், கூனு மஹசாதிக்கின், மெய்யாளர்களுடன் சேருங்கள். பௌசனா முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு நான் சாதிக்கில் கட்டுப்பட்டவேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்தால் ஈதேற்றம் மோட்சம் கிடைக்கும். அவர்களின் மூலம் நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். அவர்களின் மூலம் நாம் தேடுகிற உதவிகள் உடனே நிறைவேற்றப்படும். அவர்களிடம் உதவி தேடினால் அது எவ்வளவு தொலை தூரம் இருந்தாலும் சரி நம்மை வந்து அடையும் என்பதற்கு ஹதீஸுல் குதுசியின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இறைவனை நெருங்குகிற நன்மக்கள் இறைவன் நேசிக்கிறவரை நெருங்குகிற பொழுது அந்த இறை நேசம் அந்த அடியானின் பால் எந்த அளவிற்கு தீவிரம் அடைகிறது என்று சொன்னால், இறைவனே சொல்லி காட்டுகிறான், குந்து ஸம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, பார்க்க கேட்கும் செவிகுலனாக நான் மாறுகிறேன், பார்க்கும் பார்வையாக நான் மாறுகிறேன், பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுகிறேன், நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன். அவரை கொண்டு ஒலையின் சகலனி லவஹத்தி என்ன, அந்த இறை நேசர் என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுத்தே தீருவேன், என்னை கொண்டு பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு வழங்கியே தீருவேன் என்ற அந்த ஹதீஸின் குதுசியின் அடிப்படையில் இறைவனை நெருங்கிய அந்த நன்மக்களான பெருமக்களை கொண்டு நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற பொழுது, அவர்களிடத்தில் நாம் நேரடியாக கேட்கிற பொழுது கூட இறை அருள் உடனே விரைந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
காரணம் நான் இறைவனுடைய ரகசியத்தில் கட்டுப்பட்டவன் என்று கௌசனா மஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அந்த கௌசனா மஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கரம் பிடித்தவர்களும் சரி, அவர்களை கல்வில் பதித்தவர்களும் சரி, அவர்களுடைய மேலாம்பரமான எண்ணங்களை தன் சிந்தனையில் தோக்கி வைத்தவர்களும் சரி, அந்த அவர்களுக்கு என்றென்றும் மோட்சம் உண்டு, என்றென்றும் விமோட்சனம் உண்டு, என்றென்றும் அவர்களுடைய அருள் உண்டு, இறை அருளும் நிறைந்து சொரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தூய்மையான கௌசனா மஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் உயிருள்ளவரை நாம் நினைக்கிற அருளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அதே போன்று அவர்களுடைய கரம் பிடித்து நாளை மறுமையில் கரை சேருகிற தௌபீக்கையும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. உயர்வான இறை லெக்காவை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய தங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள், இதுவரை மாளிகவத்த இஸ்லாமிய மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுபுர் ரப்பானி காந்தி பத்திரிகை நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு காயல்பட்டதை சேர்ந்த ஷேக் அல் ஹாஃபிள் உமர் ரிதுவான் ஹஜ்ரத் அவர்கள் பயான் செய்ய கேட்டோம்.